అందరికి సంతోషంగా ఉందా? ఆర్ యు ఆల్ హ్యాపీ? బి ఆల్వేస్ హ్యాపీ, హ్యాపీ, హ్యాపీ. ఓం శ్రీ సాయిరామ్. பகவான் பாதங்களில் என் கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம் டு ஆல். என் பேர் நீலகண்டன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பி ஹாப்பி அட் ஆல் டைம்ஸ். ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், நம்ம நேரங்களையும் காலத்திலையும் எவ்வளவு சந்தோஷமா மாத்தணும் அப்படின்ற சுவாமி அடிக்கடி டிஸ்கஸ்ல பேசியிருக்காரு. அந்த ஒரு டிஸ்கஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம எல்லாத்துக்குமே டாக்டர் அனில்குமார் சார் தெரியும். அவர் எழுதின ஒரு புத்தகம், அது பேர் வந்து சாயி சங்கேத். அந்த புத்தகத்தில் அவர் சொல்றது வந்து காலங்கள் பற்றி சொல்றாரு. காலங்கள் மூணு வகைப்படும். நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம். அதாவது இறந்த காலம் என்பது கேன்சல்டு செக். ஸோ அந்த கேன்சல் செக்கை நம்ம கொண்டு போய் பேங்க்ல போட்டோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து வருங்காலம். வருங்காலத்தில் வந்து வருங்காலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராமிசரி நோட்டுங்கிறது வந்து வரலாம், பணம் போடலாம், பணம் எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஸோ இட்ஸ் எ டெம்பரவரி ஒன் தான். அது பெர்மனண்ட்டாக இருக்குமான்னா தெரியாது நமக்கு. அடுத்தது வந்து நிகழ்காலம். நிகழ்காலம் என்கிறது கேஷ் இன் ஹேண்ட். ஸோ நம்ம கையில் பணம் இருக்கும்போது அந்த பணத்தை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அதை செலவிடுறோம், நம்மளோட புத்தி கூர்மையோட எவ்வளோ எதுக்கு தேவையோ அதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான், அந்த நிகழ்காலத்தோட பணம் எப்படி செலவிடணும்னு பொறுத்து தான் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நிகழ்காலத்தில் நம்ம பணம் செலவிடுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வதே இந்த நிகழ்காலம் தான். அந்த நிகழ்காலத்தில் நம்மளோட நேரத்தை எந்த டைமையும் பகவானோட செயல்களுக்கு நம்ம நம்மளோட செயல்களை அனைத்தையுமே பகவான்கிட்ட அர்ப்பணித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப பெரிய பலனாக இருக்கும். அந்த பலனை அவனு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த டிஸ்கஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். What is the shape of worry? It is mental created fear only. Worry means mentally created fear only. ఈ వైరీకి ఏ మాత్రం రూపం లేదు. వరి హ్యాస్ నో ఫార్మ్. నీవు క్రియేట్ చేసుకుంటున్నావు. ఇట్ ఇస్ ఓన్లీ యువర్ క్రియేషన్. కాబట్టి అలాంటి ఒక దీనికి మీరు అవకాశం ఇవ్వకూడదు. నెవర్ గివ్ స్కోప్ ఫర్ సచ్ వరి. ఈ విధంగా ఉంటుండి ఎప్పుడు చూసినా కూడాను ఆనందంగా ఉంటుండండి. బి హ్యాపీ ఆల్ ది టైం. మాకు ఎట్ట స్వామి, ఇంట్లో అనేక చిక్కులు ఉంటాయి, మాకు అనేక బాధలు ఉంటున్నాయి, సంసారంలో చాలా వ్యతలు ఉంటున్నాయి, మేము ఎట్ట సుఖంగా ఉండడానికి వీలవుతుంది అంటారు. యు సే స్వామి, హౌ ఇస్ ఇట్ పాసిబుల్ టు బి హ్యాపీ all the time? We have got our own problems, our own worries there. Poni worry chesthe mani problem pothundaya? Is worry a solution to a problem? Potam lede. No. Kaduku enduku worry chesi prayojanam? Why should you worry? What is the fun? Happy ga undu. Be happy now. Ee happiness ni worry ni dooram chestundi. And this happiness will keep you that worry far off. అంతే గాని వరి చేసుకుంటూ కూర్చుంటే వరి ఇంకా ప్లస్ 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 అవుతుంది. బికాజ్ దిస్ వరి విల్ యాడ్ టు యువర్ ప్రాబ్లమ్ మోర్ అండ్ మోర్. కనుక నీ వరి చేయకూడదు. నెవర్ వరి. ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் அனைத்து விதமான செல்வங்களும் அவர்கிட்ட இருந்தாலும் ஒரு விதமான மனக்கவலையில் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தார். அந்த மனக்கவலையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக என்ன யோசிச்சார்னா, ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்போ ஜாதகத்தை போய் பார்க்கும்போது அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஜாதகத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னாரு. அப்போ நான் கவலைப்படுறதே என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அப்படியா, உன் கவலையிலேருந்து வெளியே வரணும்னா நீ பகவத்கீதை படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, செல்வந்தர் பகவத்கீதை படிக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியர்கிட்ட போயிட்டு எனக்கு பகவத்கீதை கற்றுக்கணும், எனக்கு கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, 18 அத்தியாயங்கள் இருக்குது, நான் உனக்கு 3 மாதத்தில் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த செல்வந்தர் வந்து, என்னால் 3 மாதம்லாம் டைம் கொடுக்க முடியாது, எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் கற்றுக் கொடுக்குமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக் கொடுங்க. அப்போ அந்த ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு,
பதினெட்டு அத்தியாயத்துல இருக்க சாராம்சத்தை நான் மூணு ரெண்டு வாரத்துல உனக்கு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செல்வந்தர் என்ன சொல்றாரு, ரெண்டு வாரமும் என்னால முடியாது, இன்னும் காப்பி பண்ணி எவ்வளவு சீக்கிரத்துல கத்துத்தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, ரெண்டு வாரமும் முடியாதா, அப்ப நான் அந்த 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 பகவத்கீதையில இருக்கிற ஒரு ஸ்லோகம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு செல்வந்தர் என்ன சொல்றாரு, ஸ்லோகம் கூட எனக்கு இப்ப கத்துக்க முடியாது, அந்த ஸ்லோகத்துல வராது ஏதாவது ஒரு சொற்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சரி இந்த ஸ்லோகத்துல வர ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை படிங்க, அதை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தை என்னன்னா மா சூச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவலைப்படாதே, கவலைப்படாதே அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து ஆச்சாரியர்கிட்ட கேட்கிறாரு செல்வந்தர், எனக்கு மனக்கவலை நிறையா இருக்கிறதுனால தான் நான் வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கே வந்தேன், ஆனால் நீங்கள் மாசூச்சான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு வந்து கவலைப்படாதேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி அது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா முழுமையாக கற்றுக்கணும், அதை பாதி பாதியாக கற்றுக்கிட்டா அதை கற்றுக்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது கற்றுக்கிட்டோம் அதில் பாதி கற்றுக்கிட்டு பாதி கற்றுக்காமல் இருந்தால் நம்ம அதுலேருந்து கவலையை தான் நிறையா எடுத்துக்கிறோம், ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்காக பகவான் வேதத்தின் சாரகம்சத்தையும் கீதையின் சாரகம்சத்தையும் ரொம்ப இயல்பாக புரியும்படி சொல்லியிருக்காரு அவரோட அருள் மகர்கள். அப்படி சொல்லும்போது சுவாமி என்ன சொல்கிறாங்க, நம்ம சுவாமியை எப்படி வழிபடுறோம் அப்படின்னா ஓம் கீதா போதகாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமியை வழிபடுறோம். அப்படி வழிபடும் போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க மனக்கவலைகள், நம்ம கிட்ட இருக்க பயம், என்ன கவலைகள் ஆகட்டும் என்ன பயம் ஆகட்டும் எது வந்தாலும் சரி அதை வந்து சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா விடக்கூடாது, ஆனா அது வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் நம்ம அப்படின்னா எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சுவாமி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவரோட காலில் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் நமக்காக அவர் நம்ம கூடவே இருந்து நல்லபடியாக நம்மளை சந்தோஷமாக வச்சிருப்பாரு. பகவத் பிரசாதம் Take it as God's gift, whatever may happen. ee kashtamlu kuda nu bhagavat prasadame. Even the difficulties are pleasure is an interval between two pains. The pleasure is an interval between two pains. Koruka ee rendu kashtamla madhyalone oka sukham untundali. And there lies the happiness. కష్టమే లేకపోతే సుఖం యొక్క విలువనే మనకు తెలియదు. Without a pain you cannot know the value of a pleasure. చీకటే లేకపోతే వెలుగు యొక్క ప్రకాశమే మనకు తెలియదు. Without darkness you cannot know the value of light. కష్టమే కూడాను ఒక ప్రసాదమే. Therefore difficulties are also God's gift. ஒரு நாள் சுவாமியோட ஹாஸ்டல்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் நடக்குது. அப்ப வந்து சுவாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு gift பண்ணணும் அப்படினு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்கும்போது சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஹாப்பியாக இருந்தால் சுவாமிக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ சுவாமி எப்பயுமே அடிக்கடி பாடுவார், லவ் இஸ் மை ஃபார்ம் அப்படின்னு பாடுவார். அதில் வரும்போது பிளேஸ் இஸ் மை ஃபுட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பிளேஸ்னால் என்ன, ஆனந்தம். நம்ம எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஆனந்தமாக இருந்தோம்னா அதுதான் நம்ம சுவாமிக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த வந்து அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி எப்பயுமே வந்து நம்ம ஆனந்தமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஆனந்தமாக இருந்தோம்னா அதுதான் நம்ம சுவாமிக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். சரிராம். சமஸ்த லோகா சுகினோ பவந்து.